Hello friends, welcome back to my channel Pradis Kitchen. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். பாய் வீட்டு மட்டன் பிரியாணி வந்துட்டு எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னதான் பிரியாணி பண்ணாலும் அந்த பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. சோ நம்ம பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்துட்டு சொல்றேன். வீடியோவை மிஸ் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ வந்துட்டு அதுக்கு தக்கன நான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயத்துக்கிட்ட வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்தனால 1/2 அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் 1 சேர்த்துருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2 துண்டு எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7-8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 10-15 பல் வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரியாணிக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கேஜி மட்டன் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை வந்துட்டு குக்கரில் வேக வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அடுப்பத்தை வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது கூடவே நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்க மட்டனையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெயில் பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிடலாம். 2 பிரிஞ்சியல் எடுத்திருக்கேன். 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஸ்டார் எண்ணெய் சிப்பு, 1 ஏலக்காய், 1 மராட்டி மூக்கு, கொஞ்சமாக மட்டும் கல்பாசி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பட்டை வகை எல்லாத்தையுமே பொறிஞ்சதும் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு எண்ணெயிலே வதங்கணும். பிரியாணியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி விழுதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எண்ணெயிலே வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரே 1 தக்காளி மட்டும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு மட்டனை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பாருங்கள், குக்கரில் வந்துட்டு ஒரு 4 விசில் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன். நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50% வந்துட்டு குக்கரில் வேக வச்சுட்டு பிரியாணி கூட ஆட் பண்ணுறப்ப ஒரு 50% வந்துச்சு அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. நான் பிரியாணி இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கும், காரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ வந்துட்டு உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான். பிரியாணி மசாலா வந்துட்டு உங்கள் கறியோட குவான்டிட்டியை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப பிரியாணி மசாலா சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பட்டை கிராம்போட ஸ்மெல் வந்துட்டு அதிகமாயிரும். சில பேர் பார்த்திங்கன்னா அதனால தான் பிரியாணி வந்துட்டு சொதப்பிடுவாங்க. ஸோ வந்துட்டு பிரியாணி மசாலா வந்துட்டு கரெக்டான குவான்டிட்டியில் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம போட்ட மசால் வந்துட்டு எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம்.
இது கூடவே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்ததும் எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணி செய்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வதக்கி விட்டு செஞ்சோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வரும். அதனால் ஒவ்வொரு பொருள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டு நம்ம அடுத்த பொருள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்ததும் அதையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புதினாவும் மல்லியும் வந்துட்டு நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ வந்துட்டு புதினா கொத்தமல்லி வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட ஸ்மெல் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு நான் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் வந்துட்டு மெஷரிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்துட்டு நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இது கூட ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக மட்டன் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா மட்டன் வந்துட்டு வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மட்டனும் நல்லா வெந்திருக்கும். அந்த பிரியாணியோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது மேலாப்பில் பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். லெமன் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக மேலாப்பில் மட்டும் ஒரு 1/2 லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg பிரியாணிக்கு தான் நான் வந்துட்டு மெஷரிங் சொல்லியிருக்கேன். இதே ப்ராசஸில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிரியாணி வந்துட்டு சூப்பராக வரும். எலுமிச்சம்பளம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதோடய கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவேவும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். பொதுவாகவே பாய் வீட்டில் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸில் தான் போடுவாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அரிசி சேர்த்ததும் எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹையில் வந்துட்டு ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணதும் உடனே கிளறி விடாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து எடுத்து விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா உடையாமல் ஒத்த ஒத்தையாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா குழஞ்சாப்படி இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உதிரி உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நம்ம 1/2 kg ரைஸுக்கு 1/2 kg மட்டன் போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்துட்டு நம்ம ரைஸையும் மட்டனையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் சாதமே நல்லா ஒத்த ஒத்தையாக இருக்குது. இப்போ நம்ம இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட இன்றைக்கி வந்துட்டு நான் சிக்கன் கிரேவி வச்சேன். சிக்கன் கிரேவி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மட்டன் பிரியாணி கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். கலருமே பாருங்கள் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.